நெட்டு வச்சிடுவாங்க. இன்னொரு மட்டையை தென்னை மட்டையை வச்சுலாம் விளையாண்டுருக்கிறாங்க. மட்டை பந்து நம்ம ஊரில் விளையாடுறது அதுதான். ஸோ அதுக்கு இதுக்கு சொல்யூஷன் சொன்னீங்களா சார்? இப்போ வந்து ஆர்வம் தான், நம்மளுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் வந்ததுன்னா நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை நம்மளே அமைச்சிக்கலாம். பணம்ன்றது அது ரெண்டாம் பட்சத்தில் அது வந்துடும், ஆட்டோமேட்டிக் வந்துடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, நான் கூட 45 வயசு வரைக்கும் வெயிட் லிஃப்டிங் செஞ்சுட்டு இருந்தேன், ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்துக்கு நீங்கள் வந்து கபில் ரிட்டர்ன்ஸுங்கிறது போல் தமிழ் பேர் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் சப்சிடி கேட்கலாம், இல்லாட்டி அதுக்கு வரி விலக்கு கேட்கலாமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக சார் இது வந்து என்னென்னா, இந்த கரு உதிச்சதுனால தான் இந்த மாதிரி வந்தது. அதாவது நான் படம் பண்ணணும், ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு இது பண்ணல, தானாக இது வந்தது. வந்ததுனால இந்த கதைக்கு வந்து சூட் ஆனது கபில் ரிட்டர்ன்ஸ்னு பேர் வச்சுருக்கேன். அது அதை அதர்வைஸ் வந்து நான் இங்கிலீஷில் தான் வைக்கணும்லாம் திணிச்செல்லாம் வைக்கலை. கதைக்கு இது தேவைப்பட்டுச்சு, அதனால் இது வச்சது. இதனால் எனக்கு லாஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லேருந்து இப்போது மீண்டும் கபில்னு போடலாம்ல, அது கரெக்டு. என்னோட பிளான் வந்து இது வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுங்க டீனேஜுக்கு மட்டும் இல்லைங்க யார், இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில், இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்டையர் வேர்ல்டில் இந்த இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூவை மட்டும் யாரும் ஹைலைட் பண்ண இது வரைக்கும் ஹைலைட் பண்ணல. அதனால் நான் என்ன நினச்சேன்னா இதில் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதனால தான் ஹைலைட் பண்ணேன் நான். இது வந்து பேன் இண்டியா கதை, அதனால தான். இல்லை அது இப்போ இது வந்து ரைட்ஸு, டப்பிங் ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா எப்படி? அது எல்லாம் பேச்சு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. அதாவது சொன்ன மாதிரி பேன் இண்டியா மூவி தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே அப்பர் கிளாஸாக காமிச்சிருக்கீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி கிரிக்கெட்டு சில வீக்னஸ் எல்லாம் நீங்கள் இதில் சொல்லவே இல்லை. ஏன்னா சிலருக்கு தான் வந்து அது கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது அது மட்டும் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுன்றது ஒரு கருவி தான், இல்லை ஒரு டூலாக வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் நீங்கள் சாம்பியனில் அதை கூட இதில் வச்சுக்கலாம், இல்லை ஃபுட்பால் கூட இதில் வச்சுக்கலாம், ஹாக்கி கூட இதில் வச்சுக்கலாம். இது கதைக்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரிக்கெட்டை நடுவில் ஒரு இல்லை பசங்களுக்கு இப்போ கிரிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் அதனால தான் கனெக்ட் ஆகுதுன்றதுக்காக கிரிக்கெட் வச்சோம். இன்னொன்று கிரிக்கெட் வந்து நம்ம கல்ச்சரில் இருக்குது, அதனால தான். இல்லை பசங்க பூரா எல்லாருமே இப்போ சினிமா கூட புது சினிமா ரிலீஸ் ஆகுறது இல்லை, அந்த கிரிக்கெட் விளையாட போட்டி நடக்கும்போது. அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்குது வீட்டில். எல்லார் வீட்லேயும் வந்து அன்றைக்கி டிவி சீரியல் பார்க்குறது இல்லை, பிக் பாஸ் பார்க்குறது இல்லை, எல்லாமே இது தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய டைரக்டர் யார், நீங்களே டைரக்டராக பரவாயில்ல, ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர், எப்படி எல்லா வேலையும் நீங்கள் யாரோடைய உதவி இல்லாமல் பண்ணிட்டீங்க? இல்லை எல்லாம் நான் தனியாலாம் பண்ணல, நான் அந்த மாதிரி டீமை நான் அமைச்சிக்கிட்டேன் நான். அதோ சீனியர் டெக்னீஷியன்ஸ் தான் வச்சுக்கிட்டேன் நான். இந்த சூரியன், ஏஆர் சூரியன், அவரை தான் எனக்கு தெரியும், அவரை தான் முதல்ல பார்த்தேன். அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறாரு, அவர் எனக்கு ஈபியாக இருந்தார். அப்புறமா வந்து ராஜகணேஷன், எனக்கு வந்து இந்த மானிட்டரில் உட்கார்றதுக்குலாம் எனக்கு சப்போர்ட் வேணும். திரைக்கதையை வந்து கதை எழுந்து தான் இருந்தாலும் திரைக்கதை எழுந்து தான் இருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் மிக்க ஆளுங்களும் வேணும். அப்புறமா வந்து இது டிஓபி வந்து ஷாமு, எடிட்டர் வந்து வில்சி, அவங்கள நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங்கு, கேமரா, மியூசிக் கூட நல்லா, மியூசிக் வந்து ராஜ் பிரதாப். அப்புறமா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் ஸ்நேகன் எழுதியிருக்கிறாரு, பா விஜய் எழுதியிருக்கிறாரு, அப்புறமா அருண் பாரதி எழுதியிருக்கிறாங்க. அதனால் கூடுமான வர எல்லாரையும் ஒரு ப்ரொஃபஷ்னல் டீமாக ஃபார்ம் பண்ணி, அப்புறமா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு மிஸ்டர் ரியாஸ் கான், மிஸ்டர் ரயாபுரி, அப்புறமா மிஸ்டர் சரவணன், அவங்களாம் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்கெல்லாம் அவங்களோட ஒத்துழைப்புனால தான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரணும். அதேமாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவீங்க, அதாவது பிளாக் மணி வேண்டாம், ரியல் எஸ்டேட்டு, நில விற்பனையில், வீட்டு விற்பனையில் வந்து பிளாக், அதுவும் நல்ல விஷயம். ஆமாம், ஏன்னா நடைமுறையில் வேறு என்ன என்னென்னமோ நடக்குது. சரி, கூடுமானவரை அதையும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இப்போல்லாம் வந்து பிளாக் மணி போட்டாச்சுன்னு வந்து மாட்டிப்பாங்க, அதனால் முன்னாடி நடந்தது, முன்னாடி நடந்தது, இப்போ ஒயிட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு அது அதுலேயும் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதேமாதிரி பையனுக்கு அதை மறைச்சே வாழ்ந்துட்டு எப்படி இருந்தாலும் அந்த ஸ்கில்லுங்கிறது எந்த சூழ்நிலையும் வெளிப்படும் இல்லையா? அந்த பையனுக்கு ஒன்றுனோடனே அந்த டிரைவிங் இது எல்லாமே நல்லா. அதாவது இன்னொன்று என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ்னாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்மளால் இதுக்கு மேலே செய்ய முடியாது, நம்மளுக்கு இது போதும் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்குள்ளாரியே நம்மளை அறியாமல் வந்துடுது. ஓகே, அதனாலேயே என்னால் முடியாது இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த எண்ணம் வந்துட்டாலே நம்மளை வயசாக்கிடும். அந்த எண்ணம் வராமல் நம்ம வந்து பாசிட்டிவாக நம்மளால் முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா வயது ஒரு தடை இல்லை. இல்லை நம்பிக்கை இருந்தாலே போதும் உங்களுக்கு, நம்ம சாதிப்போங்கிற நம்பிக்கை தானே முதல்ல வேணும். நம்பிக்கை இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆமாம், இப்போ நான் கூட முதல்ல வந்து செய்யும்போது கொஞ்சம் எனக்கு ஷூலாம் வாங்க
காசு இல்லாமல் தான் இருந்துச்சு வெயிட் லிஃப்டிங் செய்யும்போது. அதுக்கப்புறம் தான் அந்த வெயிட் லிஃப்டிங் ஸ்பான்சர் வந்தப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அதனால படம் வந்து நல்ல மோட்டிவேஷன் இருக்குது. இல்லை இதை வந்து நீங்கள் என்ன சொல்லணுன்னா இது வந்து ஒரு மோட்டிவேஷன் மூவி, இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வரி விலக்கு தரணும்னு கேட்கலாமே அப்படின்னு கேட்குறேன். இல்லை அது ஒரு போட்டுக்கிட்டு ரொம்ப ஆர்வம் உள்ள ரசிகர் வேறு. அதனால இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு இல்லையா, மேபி இது மூலயமா அவங்க பார்வைக்கு இதெல்லாம் நல்லது. வடிவத்தை கொண்டு விட்டீங்க, கையில் மேட்ரு வந்தாச்சு, மனசில் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏன்னா அவர் நிறைய கிரிக்கெட்டு பிளேயர்ஸுக்கு வந்து உதவி பண்ணிட்டுருக்காரு, எல்லாம் சில லட்சங்கள் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து ஸ்கூலுகள் போட்டு விட்டு லட்சரே போச்சு. அதான் 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 இது மெயினாக வந்து பசங்களுக்கு உண்டான கண்டென்ட், அப்புறம் பேரண்ட்ஸுங்களும் இதை பார்க்கணும். அதுக்காக தான் சரி கொஞ்சம் நிறையா சிரமங்களுக்கு இடையில் நான் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வரணும்னு. இந்த படம் நல்லாயிருக்கு, இந்த போர் அடிக்கலை. சில அதாவது என்னென்னா இந்த செய்தி படம் மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரையாக இல்லாமல் ஒரு நல்ல பரபரப்பு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னால் வந்த சில ஸ்போர்ட்ஸ் படங்களை விட இது பெட்டர். தேங்க்யூ.